யாரும் இங்க வரமாட்டாங்க. பிளான் பண்ணி தான் வந்திருக்கோம். பொதுவாகவே பொம்பளைங்க உடம்பு மென்மையானதா இருக்கும். அந்த ஒரிஜினல் கேசட் எங்க வச்சிருக்க சொல்லிடுமா? கேசட் தான் முக்கியம்னா நாங்க என்ன பண்ண முடியும்? எங்க போயிருந்தீங்க? இங்கதான் இருந்தோம். காலையில இவங்க எல்லாம் இல்லையே, எப்ப வந்தாங்க? நீங்க போனதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க. காலையில இந்த பொண்ணு நம்ம டிபார்ட்மெண்ட் பத்தி பேசின போது எனக்கு எரிச்சலா இருந்தது. இப்போ ஷேமானஸ் நிவாமா கவனிக்க வேண்டிய நேரத்துல கவனிச்சுக்கிறேன். கேசட் எங்க வச்சிருக்கேன்னு கேட்டா உன்னை டார்ச்சர் பண்ணாங்களா? ஆயிடுச்சு. இத பாரு ருத்ரா, நீ உண்மையை மறைக்கிறதுனால என்னால உனக்கு எந்த விதத்திலையும் உதவி செய்யவே முடியாது. இத பாத்தியா, எனக்கு வந்தது மொட்டை கடுதாஸ். இந்த மாதிரி ஒரு ஆபத்து உனக்கு வரப்போகுதுன்னு முன்னையே தெரிஞ்சுக்கிட்டு எங்க டிபார்ட்மெண்ட்லயே தான் யாரும் எனக்கு எழுதி போட்டிருக்காங்க. இந்த லெட்டர் எனக்கு சரியான சமயத்துல கிடைக்கலன்னா நான் வந்து உன்னை காப்பாத்திருக்கவே முடியாது. பை தி வே, என்ன கேசட் அது? உண்மையை சொல்லு. எதனால அவங்க உன்னை அந்த கேசட்டுக்காக டார்ச்சர் பண்றாங்க? தயவு செஞ்சு வாயை திறந்து உண்மையை சொல்லு. ருத்ரா, நீ உண்மையை சொல்லலைன்னா என்னால் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. சொல்லு. நீங்க அனுப்பிச்ச ஆளுங்க எல்லாரையும் அந்த அம்மா அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட்டாங்க. ருத்ரா மட்டும் தனியா அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஓ, உள்ள என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா? உள்ள என்ன பேசுறாங்கன்னு என்னால ஃபாலோ பண்ண முடியல. ஆனா என்னால கிளியரா ஃபாலோ பண்ண முடியும். எங்க டிபார்ட்மெண்ட்ல யாரோதான் இதுக்கு உடந்தையா இருக்காங்க நான் சந்தேகப்படுறேன். உங்க அப்பா எழுதின லெட்டர் இதுல எவிடன்ஸா இருக்கிறதுனால அதை எரிச்சிட்டாங்க. அவங்க எதிர்பார்த்த கேசட் நீ கொடுக்காதனால ஒரிஜினல் எங்கன்னு கேட்டு உன்னை டார்ச்சர் பண்றாங்க. ஆனா எங்க வீட்டுல வேற எந்த கேசட்டும் கிடையாது, அது ஒண்ணுதானே இருந்தது. அந்த ஒன்னதான டிஎஸ்பி கொடுத்த அதை வீடியோல போட்டு பார்த்து செக் பண்ணி கொடுத்தியா? இல்ல, அவசரத்துல நான் அப்படியே எடுத்துட்டு போய் கொடுத்துட்டேன். இட்ஸ் வெரி கிளியர், ஒரிஜினல் கேசட்டை உங்க அப்பா தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காரு. எஸ், கமெண்ட் மேடம். இப்ப செல்லுல அடிச்சுட்டு வந்தீங்களே, அந்த 4 பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க. தப்பிச்சு போயிட்டாங்களா? இல்ல, மாத்து சாவியை போட்டு கதவு திறந்திருக்காங்க. ராஜ நடந்து ஓடி போயிருக்காங்க. நீங்க போகலாம். நிச்சயமா தெரிஞ்சு போச்சிருக்கா? எனக்கு இப்ப சந்தேகமே இல்லை. எங்க டிபார்ட்மெண்ட்ல தான் யாரோ எங்கேயோ தப்பு நடக்குது. கண்டுபிடிச்சானோ? கமான், லெட்ஸ் கோ. நீங்க உன்னை செல்ல வச்சானுமே நேரமாவது. மறுபடியும் யாராவது வந்து பயப்படாதம்மா, உனக்கு துணையா நானே இருக்கேன். போகணும் வா. தப்பா நினைக்காதீங்க, லலிதா ரொம்ப சீக்கிரமா ப்ரமோஷன் ஆகி ஆபீசர் ஆனவங்க. அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மட்டும் காரணம் இல்ல, புத்திசாலித்தனம் கூட. அதனால எங்களுக்கு எல்லாம் சந்தேகமா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உனக்கு இது நாள் வரைக்கும் மூளையே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நிறையவே இருக்கு. வாழ்த்துக்கள்.